ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கற்றது நோனிப்புள்ள அளவு கல்லாதது வேற அளவு என்ற யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் முக்கிய மகிழ்ச்சி இந்த வீடியோவில் உயிர்வேலி பற்றி பார்க்க போகிறோம் உயிர்வேலி என்பது வந்து நம்ம நிலத்தை காக்கும் பொருட்டு உயிரட்ட கம்பிகளால் வேலி அமைக்காமல் உயிர் உள்ள மரங்களால் அமைப்பது உயிர்வேலி இப்போல்லாம் உயிர் வேலின்னு சொல்லிவிட்டு கம்பியலை வேலி போட்டுறாங்க உயிர்வேலி அமைக்கும் நோக்கம் பார்த்தீங்கன்னா விலங்கு மற்றும் மனிதர்களிடமிருந்து நேரடியாக நம்மளது பயிர் மற்றும் நிலத்தை பாதுகாப்பதற்காக மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து மண்ணடிப்பை மழை காலத்தில் தடுக்கு காற்றில் பயிர் சேதத்தை தடுக்கு அப்புறம் நம்மளோட அதாவது பண்ணையாளர்களின் அனுமதி இல்லாமல் வேற்றாளர்கள் வந்து உள்ள நுழை முடியாது அதாவது கடவுள்னு சந்திக்கடவுன்னு சொல்லுவாங்க அந்த இது மூலமாக மட்டும்தான் உள்ள நுழை முடியும் கால்நடைகளுக்கு வந்து இந்த இலை இதெல்லாம் தீவனமாக பயன்படும் அதே சமயம் இந்த இலைகளில் மக்கும் பொழுது அழுதுகளுக்கு நல்லா உரமாக இருக்கும் இந்த மாதிரி வேலி போது இதில் கோவக்கொடி மசுமசுக்க முடக்கத்தான் அது போன்ற நமக்கு மூலிகை செடியெல்லாம் கிடைக்கும் அப்புறம் கோவை பழம் அந்த மாதிரி பல வகைகள்லாம் கிடைக்கும் பறவைகள் குடியிருப்புகளுக்கு சின்ன சரணாலயம் போன்று காட்சியளிக்கும் இது வந்து வருஷம் ஒரு மட்டும் கவாத்து செஞ்சு விட்டோம்னா சின்ன சின்ன கடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடைச்சிட்டோம்னா அடுத்தடுத்த வருஷம் அப்படியே நீட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மரங்கிழுவை வந்து வெட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு அதாவது மழை சரியாக பெய்யாத காரணத்தினால அவங்க வந்து மறுபடியும் வெட்டி நடவக்கு கவாத்து பண்ணாமல் விட்டுருக்காங்க அதனால தான் இவ்வளோ ஹைட் வளர்ந்துருக்குது வெள்ளாடு மற்றும் ஆடு வளர்ப்பவர்களுக்கு வேலியாகவும் பசுமை தீவனமாகவும் பயன்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா பசந்தால் உரம் தோட்டத்துக்கு பசந்தால் உரம் பயன்படுத்துறதுக்கு இந்த இலைகள் தலைகளை உருவி பயன்படுத்திக்குவாங்க ஒரு சில பட்டுப்போன கிழுவை குச்சிகளை வந்து விறகுக்காக பயன்படுத்திக்குவாங்க அதுவும் வேஸ்ட் ஆகாது இல்லை ரொம்ப பெருசான மரத்தையெல்லாம் வந்து அது வந்து வீட்டுகளுக்கு மர சாமான்கள் செய்கிறது கூட இந்த மரம் பயன்படும் மரம் வந்து இது பெருசாகும் அந்த மர ஃபோட்டோவை வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி வேலி வந்து இரண்டு பக்கம் காடுகளுக்கு இடையில் அடைத்து தட நடுவுமில்ல அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அடித்தோம்னா அது வந்து இட்டேரின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து நமக்கு நடு வந்து என்னென்னா மூலிகை கிடைக்கும்னா பிரண்டை தூதுவளை முடக்கற்றான் கீரையில் பண்ணைக்கீரை கருவேப்பில கோவக்காய் வெற்றிலை வெட்டிவேர் கற்பூரவள்ளி மருதாணி சோத்துக்கட்டாலை நிலவேம்பு பெரியநங்கை முசுமுசுக்கை திருநீற்றுப்பச்சலை துளசி துத்தி தும்பை குப்பைமேனி மேனி கீழாநெல்லி அம்மன் பச்சரிசி ஆடை தொடடை ஆடு பாலை நொச்சி ஆவாரை ஓமத்தை காட்டாமனுக்கு எருக்கு சிறு கண்பீலை வேலிப்பருத்தி இன்னும் சில மூலிகைகள்லாம் நமக்கு எல்லாமே நமக்கு பயன்படுற மாதிரி கிடைக்கும் இதுதான் இதனோட தலை கிழுவை தலைங்கிறது இது இப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு பாருங்கள் இந்த உயிர் வேலையில் பார்த்திங்கன்னா விலங்கு மற்றும் மனிதர்களைப் போல் ஊர்வனை அதாவது கரையான் எலி அவங்க அதுவும் நிறைய கட்டி வங்குகளில் இருக்கும் நம்ம கோழி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா கரையாணன்னு அதெல்லாம் அது கோழிகளுக்கு உணவை பயன்படுத்திக்கலாம் கோழியினோடய முக்கியத்துவத்தை பார்த்திங்கன்னா குருவி ஓணம் தவளைகள் ஆகியெல்லாம் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும்போது அதையெல்லாம் வந்து பாம்பு ஆந்தை போன்றவை வந்து எலிகளில் கட்டுப்படுத்தும் இதே பறவை எண்ணிக்கையை பாம்புகளும் வல்லூர்களும் கட்டுப்படுத்தின இதே பாம்பு எண்ணிக்கையும் மயில்கள் அதாவது சின்ன சின்ன பாம்பு குட்டியெல்லாம் போச்சுன்னா மயில்களை வந்து கட்டுப்படுத்தும் அடுத்தது வந்து மயில்களின் எண்ணிக்கை அதாவது வந்து மயில் மொட்டையெல்லாம் வந்து காட்டு பூனை வந்து தூக்கிட்டு போயிடும் அப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருந்த மய காட்டு பூனையை வந்து நரிகள் வேட்டையாடிடும் இந்த மாதிரி பல்லுயிர் பெருக்குகள் மாற்றி மாற்றி வாழ்ந்து வந்தன ஆனால் வந்து நாம் இப்போ வந்து வேலையெல்லாம் எடுத்துகிட்டு கா கா குருவி கூட கூடு கட்ட முடியாத அளவுக்கு கம்பு வேலி போட்டுறோம் அதனால் வந்து எந்த இதுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தான் இப்போ விவசாயம் பண்ணும்போது மயில் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துது இலை எல்லாம் வந்து கூடு கட்டுது அப்படின்ட்டு வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து ஒரு கோயில் இருக்கிற மரம் ஆனால் வந்து இது இடைஞ்சலாக இருக்குதுன்ட்டு வெட்டி வெட்டி இதை வந்து வறண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இதை விட பெருசாக மரம் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் ஆனால் அது ஃபோட்டோ இல்லை இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது பெரிய மரமாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துருக்குறேன் இவ்வளோ பெருசு மர ஒரு மரத்தை வெளியில் விடும்போது அதை வந்து மர சாமான்கள் செய்வதற்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய மரமாக வரும்போது இது வந்து நீங்கள் தண்டு வந்து கவர் பண்ணி வச்சிங்கன்னா தழஞ்சு வந்துடும் இந்த மாதிரி தலைஞ்சு தலைஞ்சு வந்துடும் பிரச்சனை இல்லை இது வந்து இதனோடய பூக்கள் பூக்கள் அதாவது விதைகள் மூலமாகவும் நாற்று உற்பத்தி செய்து இது பண்ண முடியும் ஆனால் விதைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் விதை இருக்கும் நம்ம வந்து விதை வந்து அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு இருக்காது இதனோட காய்கள் ஃபோட்டோ வந்து அடுத்ததை எடுத்துருக்குறேன் இது இப்படி தான் இருக்குது இதனோட காய்கள் ஒரு விதையில் ஒரு செடி தான் முளைக்கும் இந்த பழத்தை பார்த்திங்கன்னா பழம் வந்து பழுக்கும் போது சிகப்பு இருக்கும் இது வந்து காக்கா குருவிகளில் சாப்பிட்டு கொண்டு போய் போட்டு எச்சத்தினால் அங்கங்கே முளைச்சிரும் ஆனால் நம்ம வந்து மரத்தை வந்து வளர்த்திட்டு அப்படின்னோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பரவிடும் பழத்தை வரைக்கும் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஒரு விதையில் ஒரு பழத்தில் ஒரு வித தான் இருக்கும் அதாவது ஒரு அந்த ஒரு பழத்தை வந்து நான் நசுக்கி எடுத்தேன் ரெண்டு இது எடுத்தும்போது ரெண்டு மட்டும்தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உயிர் வேலையை பாதுகாப்பும் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரியட்டும் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்